Hello students, welcome to Farkar Academy. நான் உங்கள் பாலபேசுறேன். இன்னைக்கு நம்ம மே 2023 க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து டீடைலா பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுவே பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ உள்ள போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. தெலுங்கானா மாநிலத்தின் புதிய தலைமை செயலக கட்டிடத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? யாருடைய பேர் வந்து சூட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இதோடைய மதிப்பு வந்து ரூபாய் 616 கோடி ரூபாய் வந்து இதற்கு செலவு பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தோட முதல்வர் வந்து சந்திரசேகர ராவ். அவங்க அந்த தெலுங்கானா மாநிலத்தோட ஆளுநர் கவர்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். பெயர் அம்பேத்கர். தெலுங்கானா மாநில தலைமைச் செயலகத்துக்கு வந்து இப்போ சூட்டியிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஓரியன் என்ற பயிற்சியை நடத்தும் நாடு எந்த நாடு நடத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து நடத்துகிறது. இதில் இந்தியா, அமெரிக்கா உட்பட சில நாடுகள் வந்து கலந்து கொள்கின்றன. நடைபெறும் தினம் வந்து பார்த்திங்கன்னா 17 ஏப்ரலிருந்து 5 மே 2023 வரைக்கும் நடக்கிறது. ஸோ இதுவும் 2023 தான். ஏப்ரல் 17, 2023லேருந்து மே 5, 2023 வரைக்கும் நடக்கிறது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாண்ட் இ மார்சன் அப்படிங்கிறது இடம், ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு இடத்துல நடக்கிறது. இந்தியாவிலிருந்து ரஃபேல் விமானங்கள் வந்து இங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்ட நாகநதி உரைக்கிணறு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நாகநதி உரைக்கிணறு வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர். நாகநதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் வந்து உருவாகிறது. இது ஆரணி வழியாக வாழைப்பந்தல் என்னும் இடத்தில் செய்யாற்றல் வந்து கலக்கிறது. இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, லைட்டாக போதுமானது. இந்த நாகநதி அப்படிங்கிறது வேலூர் மாவட்ட மக்களின் குடிநீருக்கு ஆதாயமாக விளங்குகிறது. மழைக்காலங்களில் வந்து ஓடைகளில் வரும் தண்ணீர் ஆவியாவதை தடுக்க, ஓடைகளில் வரும் மழைக்காலத்தில் ஓடைகளில் வரும் தண்ணியை ஆவியாவதை தடுப்பதற்கு 354 இடங்களில் வந்து உரை கிணறுகள் வந்து அமைக்கப்படுகின்றன அப்படின்ட்டு கூறப்பட்டுள்ளது. அடுத்து இதை அமைத்தவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் வாழும் கலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து அமைத்திருக்காங்க. முதல் முறையாக வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து, ஓகே இது தேவையில்லாத, இது ஏதோ வேற கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் ஆகி வந்துட்டு. ஓகே, அடுத்த 4வது, தற்போது எந்த மாநகராட்சியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது? சென்னையில். ஓகே, சென்னையில் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மேயர் அப்படிங்கிற திட்டம் சென்னையில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர மேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பிரியா. அவங்க இதோட நோக்கம் அப்படிங்கிறது பாருங்க, மக்களின் இடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை சரி செய்வது தான் வந்து என்னது இந்த மக்களை தேடி மேயர் அப்படிங்கிற திட்டத்துடைய நோக்கமாக உள்ளது. இது முதல் கட்டமாக ராயபுரத்தில் வந்து நடைபெற்று வருகிறது. அடுத்து, தமிழகத்தில் முதல் முறையாக கியூஆர் கோடு மூலம் சிலைகளின் விவரம் அறியும் திட்டம் எந்த சிலையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? எந்த சிலைன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. கியூஆர் கோடு மூலம் வந்து திருவள்ளுவர் சிலையில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கி வைக்கிறாங்க. திருவள்ளுவர் சிலை எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை காமராஜர் சாலை சென்னையில் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இதோட நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் ஒரு கியூஆர் கோடு இருக்குது, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த புக்கில் உள்ள எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதே மாதிரி தான் இப்போ திருவள்ளுவர் சிலை இருக்குன்னா திருவள்ளுவர் சிலையோடைய கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன், திருவள்ளுவர் பற்றியான டீட்டெயில்டு எல்லாமே வந்து நமக்கு தெரியுமா தான். நோக்கம் வந்து அறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் பற்றியான தகவல்களை வந்து அறிந்து கொள்ளுதல். தற்போது எந்த மாநிலத்தில் புதிய அலுவலக நேரம் வந்து நடைமுறைக்கு வந்துள்ளது? எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து புதிய அலுவலக நேரம் வந்து வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதிக வெப்பம் காரணம் வந்து கோடைக்கால வெப்பத்தின் தாக்குதல் அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வேற வாய்ப்பு இல்லை. அதனால காலையிலேயே வந்து வேலைக்கு வாங்கன்றதாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 7:30 முதல் மதியம் 2 மணி வரைக்கும் வேலை வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி 9 to 5 இருந்துச்சு. அதை வந்து இந்த வெயிலின் காரணமாக இப்படி மாற்றிருக்காங்க. இந்த நேர மாற்றம் வந்து ஜூலை 15 வரை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்னால உங்களுக்கு அந்த பழைய டீட்டெயில்டு தான் இருக்கும். ஓகேவா, இதனால கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும்னா ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் வச்சு. இந்திய விமானப்படை தலைமை தளபதி யார்? இந்திய விமானப்படை தலைமை தளபதி வந்து விக்ரம் ராம் சௌத்ரி. இந்திய முப்படை தலைமை தளபதி வந்து அனில் சவுகான். இராணுவ தலைமை தளபதி வந்து மனோஜ் பாண்டே. இந்திய கடற்படை தலைமை தளபதி ஆர் ஹரிகுமார். இவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, எல் நினோ
எனும் நிகழ்வு எந்த பெருங்கடலுடன் தொடர்புடையது? எல் நினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலோடு தொடர்புடையது. தென் அமெரிக்காவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வெப்பமடைவதால் இது நிகழும். தென் அமெரிக்காவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பு நீர் வந்து வெப்பமடைவதால் வந்து இந்த எல் நினோ அப்படிங்கிறது நிகழ்வு வந்து நிகழ்கிறது. இந்த எல் நினோ அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வறண்ட கால நிலையை வந்து உருவாக்கும். வறண்ட கால நிலைக்கும் இது காரணமாகும். மேலும் இது இந்தியாவில் பருவமழைக்கான காற்றை பலவீனப்படுத்தும். இந்தியாவில் வந்து இந்த வருஷம் வந்து எல் நினோ இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கேரளாவில் வந்து பெய்யக்கூடிய மழையெல்லாம் வந்து பெய்யலை. கேரளாவில் வந்து தென்மேற்கு பருவகட்டத்தானே, தென்மேற்கு பருவகட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அந்த மழை வந்து அவ்வளோ பெய்யலாது. காரணம் வந்து இந்த எல்நினோ எஃபெக்ட் தான். இது வந்து எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்கா ஒட்டிய பசிபிக் பெருங்கடலோடைய அதோடைய அங்கே அந்த மேற்பரப்பு நீர் வெப்பமடைவதால் தான் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைகிறது. இந்தியாவில் வந்து பருவ மழைக்கான காற்றை பலவீனப்படுத்தும். மேலும் வறண்ட கால நிலைக்கும் இது காரணமாகும். இதை வந்து காரிஃப் பருவம் ஓகே, இந்த காரிஃப் பருவம் வந்து இந்த எல்நினோ எஃபெக்ட்னால வந்து பாதிக்கப்படும். ஜூன் டு அக்டோபர், இந்த ஜூன் டு அக்டோபர் தான் வந்து இந்தியாவில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து வீசும். தென்மேற்கு பருவக்காற்று இது மூலியமாக தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாலலாம் வந்து நல்ல மழை பெய்யும். இந்த வருஷம் வந்து கேரளாவில் அந்த அளவுக்கு வந்து மழை இல்லை. உலக வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அஜய் பங்கா தான். உலக வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி வந்து யார்? அஜய் பங்கா. இதுவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். எந்த மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த தமிழக அரசு HCL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆன்சர் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில் உள்ள 95 கிராம ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த வந்து HCL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுள்ளது. எங்கே உள்ள 95 கிராம ஊராட்சிகள்னு பார்த்தீங்கன்னா புதூர், விளாத்திக்குளம் போன்ற ஊராட்சிகள் ஓகேவா. இந்த ஊராட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த ஊராட்சிகளை வந்து HCL நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு ஊரக வளர்ச்சி திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறது. இதோடைய நோக்கம் வந்து நீர் மேலாண்மை செய்தல், விவசாயம், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து மேலாண்மை இதையெல்லாம் வந்து HCL நிறுவனத்துடன் சேர்ந்து தமிழக அரசு வந்து கவனிக்கிறது அல்லது மேற்கொள்கிறது. இந்தியாவில் இந்த ஆண்டு உருவாகும் முதல் புயலின் பெயர் வந்து என்ன? மோக்கா அப்படின்ட்டு ஒரு புயல். இந்த புயல் வந்து வங்காள விரிகுடாவில் வந்து இந்த புயல் வந்து உருவாகிறது. இந்த புயலுக்கு வந்து பெயர் வைத்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ஏமன். மோக்கா அப்படிங்கிறது ஒரு அரபு மொழி சொல். இதோட பொருள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பருவகாலம் நிகழ்வு அல்லது வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் இதோட பொருள். இந்த புயல் வந்து மத்திய வங்கக்கடல் அருகே நகர்ந்து மியான்மரை நோக்கி செல்லும். இது ரிலேட்டடாக அடுத்ததும் ஒரு காரணம் வரும், அதில் இன்னும் ஒரு சில டீட்டெயில் பார்ப்போம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பெனௌலி ஓகேவா. பெனௌலி அப்படிங்கிறது இடம் வந்து கோவா மாநிலத்தில் ஒரு இடம். இதில் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து கலந்து கொண்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டம் வந்து புதுடெல்லியில் வந்து நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறதோடைய டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட்டுங்க, இதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டம் வந்து புதுடெல்லியில் நடக்கு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு வந்து கோவா மாநிலத்தில் உள்ள பெனோலி அப்படிங்கிறது இடத்துல வந்து நடைபெற்றிருக்குது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை பற்றி ஒரு சில டீட்டெயில்டு வந்து இப்போ பார்ப்போம். ஷாங்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 15 ஜூன் 2001 தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனாவில் உள்ள பீஜிங்கில் வந்து இருக்கிறது. மேலும் இதோடைய தலைமை இப்போ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாங் மிங் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 2017 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வந்து நிரந்தர உறுப்பினர்களாக வந்து இதில் இணைந்தார்கள். அடுத்த 13வது கொஸ்டின், தற்போது சர்வதேச தரத்திலான மருத்துவ பூங்காவுக்கு முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டினார்? சர்வதேச தரத்திலான மருத்துவ பூங்கா வந்து திண்டிவனத்தில் வந்து முதல்வர் அடிக்கல் நாட்டினார். இதற்கான இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிப்காட் வளாகம் திண்டிவனத்தில் இருக்குது. ஓகேவா, சிப்காட் வளாகம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. மேலும் இது வந்து மருத்துவ பொருட்கள் தயாரிப்பதற்கான ஒரு பூங்காவாக வந்து விளங்கும். இதோடைய இடம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 ஏக்கர் பரப்பு, மதிப்பு வந்து 155 கோடி, 40க்கும் மேற்பட்ட மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து இதில் வந்து அமைக்கப்படும். மேலும் இதில் 16,000 பேருக்கு வந்து வேலைகள் கிடைக்கும். 6,000 பேருக்கு நேரடியாகவும் 10,000 பேருக்கும் மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. சிப்காட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸ்டேட்
இண்டஸ்ட்ரியஸ் ப்ரமோஷன் கோஆப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இதான் வந்து சிப்காட். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் தமிழில் இதோடைய பெயர். ஃபவுண்டட் 1971 ஆண்டு வந்து இது நிறுவப்பட்டது. இதோடைய சேர்மன் வந்து நிரஞ்சன் மார்ட்டி அப்படிங்கிறவர் வந்து சிப்காட்டோடைய தற்போது சேர்மனாக வந்து விளங்குகிறார். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி இந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் நடைபெறும், எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஆப்ரேஷன் திரிநேத்ரா எனும் பயங்கரவாத தேடுதல் வேட்டை எங்கு தொடங்கப்பட்டது, ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆப்ரேஷன் திரிநேத்ரா அப்படிங்கிறது நடைபெற்றிருக்குது. இந்தியாவில் முதல் சர்வதேச பலவகை தளவாட பூங்கா எங்கே அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அசாமில். முதல் சர்வதேச பலவகை தளவாட பூங்கா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து 200 ஏக்கர் பரப்பளவிலிருந்து செயல்படுகிறது. மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்த ஷோனாவாலால் இது வந்து தொடங்கப்படுகிறது. தளவாடம்னாலே என்னது, ட்ராக்கு தான். ஓகேவா, முதல் சர்வதேச பலவகை ட்ராக். பலவகை ட்ராக் அப்படிங்கிறது என்னது, இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, ஸோ இந்த ரிலேட்டடான ஷிப் யார்டு மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ இது அவ்வளோ முக்கியமில்லை, எங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அசாம்னு மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வென்ற பதக்கம் எது, வெள்ளி பதக்கம் வந்து பிந்தியா ராணி தேவி வந்து ஆசிய பளுதூக்கும் ஒலிம்பிக் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து வென்றிருக்காங்க. சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மான் விருது பெற்ற தமிழர்னு யார்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. இது இருந்து 2019 ஆண்டுக்கான விருது வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க, அது வந்து தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து வென்றிருக்காரு. பாஷா சம்மான் அப்படிங்கிறது 1996 முதல் வந்து வழங்கப்படுகிறது. இதோடய பரிசு தொகை வந்து 1 லட்சம் ரூபாய். இந்தியா முழுவதும் 4 மொழியினர்களுக்கு வந்து இது வழங்கப்படும். முதல் இந்திய விமானப்படை பாரம்பரிய மையம் வந்து எங்கு திறந்து வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர். 17,000 சதுர அடி பரப்பளவில் வந்து இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு விதமான போர்கள் பற்றி இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. ஓகேவா, இந்தியாவுடைய பல்வேறு போர்கள் பற்றி இதில் காட்சிப்படுத்தப்படுகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார், ராஜ்நாத் சிங். முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான லெச்சினை பெயர் எந்த, லெச்சினை அப்படிங்கிறது வந்து என்னது, லோகோ. லோகோவோட பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரன். இந்த முதலமைச்சர் கோப்பை இருக்குல்ல, இதற்கு தலைவர் வந்து இந்த கோப்பை போட்டிக்கான தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். விளம்பர தூதர் MS தோனி. நோக்கம் வந்து விளையாட்டுத் துறையில் தனியார் மற்றும் அரசுடைய பங்களிப்பை அதிகரிப்பதற்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார், ஆன்சர் வந்து தீபக் மொஹந்தி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்தோடைய தலைவராக வந்து தற்போது பொறுப்பேற்றிருக்கார். இதோட இங்கிலீஷ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இது வந்து எப்போ தொடங்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2003 ஆண்டு தொடங்கப்படுகிறது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் 20-30 ஆண்டுகள் முதலீடு செய்தால் 50% ஓய்வூதியம் பெற வாய்ப்பு. NPS அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம்லாம் இருக்குது, வேணால் வந்து பாருங்கள். அது வந்து ஒரு பென்ஷன் ரிலேட்டடான ஸ்கீம் தான். ஓகேவா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ட்டு வரும். இது ரிலேட்டடாக வந்து பாருங்கள், உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் தான். இந்த சிஸ்டத்தில் போட்டு கூட நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு பென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஓகே, இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. முதலிடம் மகாராஷ்டிரா இருக்குது, ரெண்டாவது இடம் வந்து தமிழ்நாடு இருக்குது. 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வந்து தமிழ்நாடு வந்து இலக்கு வந்து நினைத்துள்ளது. தற்போது இந்தியாவுடைய இது GDP அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 டிரில்லியன் கிட்ட. ஓகே, 3.3 நினைக்க அதுக்கிட்ட. ஸோ இன்னும் 2030 வந்து தமிழ்நாடு மட்டுமே 1 டிரில்லியனாக வரணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவே 3 டிரில்லியன், 2030 தமிழ்நாடு மட்டும் 1 டிரில்லியன் வருதுன்னா இந்தியா வந்து நிறைய ட்ரில்லியன் வந்து வரும். இந்தியாவின் முதல் லித்தியம் படிமம் ஜம்மு காஷ்மீரில் கண்டுபிடிக்கப்பட்டது, இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியாஷி மாவட்டம் சலால் ஹெமேனா பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 2030 இந்தியாவில் மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை 14 லட்சமாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1914 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானின் டெகானா பகுதி மற்றும் ட்ரைவந்த் மலையில் வந்து
டங்ஸ்டன் தனிமம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ 1914 டங்ஸ்டன் தனிமம் இருப்பது கண்டுபிடிக்கப்படுது. தற்போது வந்து ராஜஸ்தானில் வந்து லித்தியம் 1914 எங்கே இருக்குது, 100 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்து கழித்து இப்போது ராஜஸ்தானில் திரும்ப லித்தியம் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கப்படுது. ராஜஸ்தானின் டேக்கான பகுதி மற்றும் ரேவந்த் மலைப்பகுதியில் வந்து இதுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வந்து லித்தியம் தேவையில் வந்து 80% வந்து இந்த ராஜஸ்தானில் இருந்தே வந்து பூர்த்தி செய்யப்படுகிறது. அதுக்கு மெடிக்கோ லீகல் கேஸ் இமிட்டேஷன் சிஸ்டம் எனும் செயலி முதல் முறையாக தமிழகத்தில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. இதோடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் தொடர்பாக மேம்படுத்துதல், இதனால் விபத்துகளில் காயமடைந்தவர்கள் பற்றி காவல்துறைக்கு வந்து தெரியப்படுத்த முடியும். ஒன்றும் இல்லை, விபத்து யாருக்காட்டி ஏற்பட்டுச்சுன்னா இது காவல்துறைக்கு இந்த ஆப் மூலயமா சொல்ல முடியும். காவல்துறைக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கான தொடர்பை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரியில். அடுத்தது இந்தோ தாய் கோஆர்டினேட்டர் பேட்ரோல். இந்தோ தாய் கோஆர்டினேட்டர் பேட்ரோல் அப்படிங்கிறது எனும் பயிற்சி தற்போது எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் கடலில். இது கடல் ரோந்து பயிற்சி. நாடுகள் வந்து இந்தியா மற்றும் தாய்லாந்து வந்து இதில் பங்கேற்றுள்ளது. இடம் அப்படிங்கிறது வந்து அந்தமான் கடலில் வந்து இது நடைபெற்றுள்ளது. அடுத்தது 2022-23 கல்வியாண்டில் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1-3 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்னது எண்ணும் எழுத்தும் திட்டம். இதோடைய நோக்கம் வந்து 2025 எண் அறிவும் எழுத்தறிவும் வந்து மாணவர்கள் வந்து பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்படுகிறது. 2023-24 கல்வியாண்டுகளில் இந்த திட்டம் 4-5 வகுப்புகளுக்கும் விரிவுபடுத்த உள்ளது. அடுத்த வருஷம் கல்வியாண்டில் இல்லை, இந்த வருஷம் கல்வியாண்டு இதில் தான். அடுத்தது தமிழகத்தில் மக்கும் குப்பை உரங்கள் எந்த பெயரில் விற்பனை செய்யப்படும்? தமிழகத்தில் வந்து மக்கும் குப்பை உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செழிப்பு அப்படிங்கிறது பேரில் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. நகர்ப்புறங்களில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் நுண்ணுறக்கிடங்களில் இயற்கை உரமாக மாற்றப்படுகிறது. மக்கும் குப்பைகள் வந்து நுண்ணுறக்கிடங்களை வச்சு இயற்கை உரமாக வந்து மாற்றுறதாங்க. மாற்றின பிறகு வந்து அதை வந்து செழிப்பு அப்படிங்கிறது பேரில் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. நகரங்களில் அனைத்து நகரங்களிலும் வந்து விற்பனை செய்யப்படும். தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி நகர குப்பைகள் வந்து 15,000 டன்னாக வந்து இருக்கிறது. அதில் மக்கும் குப்பைகள் வந்து 55% இருக்கிறது. அந்த 55% இருந்து 15% வந்து உரம் வந்து பெறப்படுகிறது. 55% மக்கும் உரைகளில் மக்கும் உரங்களிலிருந்து 15% வந்து உரம் வந்து பெறப்படுகிறது. தற்போது G7 கூட்டமைப்பின் நிதி அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிகாட்டா, ஜப்பானில் உள்ள நிகாட்டா அப்படிங்கிறத இடத்துல நடைபெறுது. இதில் வந்து இந்தியா சார்பாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பங்கு கொள்கிறார்கள். இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. 2023 G20 தலைமை வந்து இந்தியா வந்து தங்குகிறது. 2024 G20 வந்து பிரேசில் வந்து தலைமை தங்குகிறது. அடுத்து SEO கூட்டமைப்பு மாநாடுகளின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து நடைபெறுது. SEO அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது இதோடைய பொருள். தலைமை வந்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இதற்கு தலைமை தாங்குகிறார். அகலாய்வு தளமான வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது அடிக்கடி வந்து பார்த்துக்கோம். வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விருதுநகரில் வந்து அமைந்துள்ளது. இதில் வந்து தொல்பொருட்களின் கண்காட்சி வந்து தொடங்கப்பட்டது. இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்க அணிகலன்கள், திமிழ் உடனு கூடிய காளை, ஓகேவா, காளை உருவம் முதலாம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. நிதி மற்றும் தொழில் துறை அமைச்சர் யாருன்னு பாருங்க, தங்கம் தென்னரசு. பிரமோஸ் ஏவுகணைகள் வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு முயற்சியால் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ரஷ்யா. இது வந்து ஒளியின் வேகத்தை விட 2.8 மடங்கு வந்து அதிகமாக பாயும். இதை நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் இதில் வந்து பயன்படுத்தப்படுகிறது. நிலப்பகுதி ஆகிய இடங்களிலும் இருந்தும் இதை ஏவ முடியும். ஓகேவா, இதை வந்து நீர்மூழ்கி கப்பலாகவும் போர்க்கப்பல் போர் விமானங்களில் பயன்படுத்தலாம், நிலப்பகுதியிலும் பயன்படுத்தலாம். தற்போது INS மர்மகோவா
அப்படிங்கிறது போர்க்கப்பலிருந்து இந்திய கடற்படை வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை வந்து சோதித்து வருகின்றது. சமுத்திர சக்தி எனும் கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? ஆன்சர் வந்து இந்தோனேஷியா கூட வந்து சமுத்திர சக்தி அப்படிங்கிறது கூட்டு பயிற்சியை நடத்துகிறது. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா பயிற்சி வகை கடற்படை பயிற்சி இடம் வந்து இந்தோனேஷியாவில் வந்து நடக்கிறது. இது நான்காவது முறையாக நடக்கிறது, அதுதான் நான்காவது பதிப்பு. அடுத்தது, தொலைந்து போன மற்றும் திருட்டு போன கைபேசிகளை கண்டறிய மத்திய அரசு தொடங்கிய இணையதளம் எது? ஆன்சர் வந்து சஞ்சார் சாந்தி அப்படிங்கிறது மூலியமாக தொலைந்து போன மற்றும் திருட்டு போன கைபேசிகளை வந்து கண்டறியும்பதற்கான இணையதளத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் காணாமல் போன கைபேசிகளை வந்து கண்டறிய முடியும். ஐஎம்இஐ நம்பர் இதனை எண் மூலமாக வந்து இதனை கண்டுபிடிக்க முடியும். ஐஎம்இஐ அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபை. ஓகேவா? தொழில்நுட்பம் மத்திய உபகரண அடையாள பதிவு இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதற்கு இங்கிலீஷில் வந்து சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபை ரிஜிஸ்டர் சிஇஐஆர் அப்படிங்கிறத வச்சு தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கிய மையம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய டெலிமேட்டிக்ஸ் துறை வந்து உருவாக்கிறது. அடுத்தது, வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் எனும் திட்டம் எவ்வளவு ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது? 20 கோடி ரூபாயில் வந்து தொடங்கியிருக்காங்க. வள்ளலாரோட 200வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் வந்து ஆதரவற்ற வளர்ப்பு பிராணிகளை வந்து பராமரித்தல். கால்நடைகளை பராமரிக்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு 1.14 கோடி வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஒரு ரயில் நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுள்ளது? இது வந்து மார்ச் 2022 தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் நிலையங்களில் உள்ளூர் பொருட்களை விற்பனை செய்வதற்கான திட்டம் தான் இதோடைய நோக்கம். அதாவது உள்ளூர் பொருட்களுக்கு வந்து குரல் கொடுப்பது. இப்போ ஒரு இப்போ சென்னையில் இருக்குன்னா சென்னையில் வந்து விற்கும்ல அந்த பொருட்கள்லாம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் விற்கிறது மாதிரி. ஸோ உள்ளூர் பொருட்களை விற்பனை செய்வதற்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது கான்செப்டில் தமிழகத்தில் 95 விற்பனை நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் இளம் சிறார் இல்லங்கள் சீரமைப்பு தொடர்பான யாருடைய தலைமையில் குளம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில் வந்து இளம் சிறார் இல்லங்கள் சீரமைப்பதற்கு ஒரு குழு வந்து நியமிச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஹைதராபாத். தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வந்து இதற்கு பொறுப்பாக உள்ளார். தற்போது பிரான்ஸ் நாட்டின் செவாலிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் தலைமையகத்தை சேர்ந்தவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா இருக்குல்ல, டாடா குழுமத்தோட தலைவர் சிஇஓவாக வந்து தற்போது இருக்கிறார். இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் தொழில்நுட்ப கவுன்சிலில் அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிலஸ். இது வந்து முதலாவது கூட்டம் வந்து இங்கே நடக்கிறது. இந்த பிரசிலஸ் அப்படிங்கிறது பெல்ஜியம் நாட்டில் உள்ள புரூஸ்லஸ். ஓகேவா? தமிழில் வரமே இருக்குது, இது இங்கிலீஷில் பாருங்கள். புரூஸ்லஸ் பெல்ஜியம் நாட்டில் உள்ள இடத்துல நடக்குது. இதில் இந்தியா சார்பாக பங்கேற்றவர்கள் வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அடுத்து, இந்தியா எந்த நாட்டிற்கு ஆப்ரேஷன் கருணா என்ற பெயரில் உதவுகிறது? ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது பேரில் வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் வந்து உதவுகிறது. மியான்மரில் ஏன் உதவுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் பார்த்தோமா, மோகா புயல் தாக்கிய மியான்மருக்கு வந்து இந்தியா உதவுகிறது. அதற்கான பெயர் வந்து ஆப்ரேஷன் கருணா. மோகா புயல் இது வங்காள விரிகுடலில் வந்து இந்த ஆண்டு உருவாகிய முதல் பெயர். பெயர் வைத்த நாடு ஏமன். பொருள் வந்து பருவகாலம் மற்றும் நிகழ்வு மற்றும் வாய்ப்பு. ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில் தான் இதெல்லாம். புயல் பாதித்த நாடுகள் வந்து வங்காளதேசம் மற்றும் மியான்மர். மியான்மருக்கு உதவி செய்வதற்காக ஆப்ரேஷன் கருணா அப்படின்ட்டு உதவுகிறது. கர்நாடகாவின் 24வது முதலமைச்சராக சித்தராமையா அவர்கள் வந்து பங்கேற்றார். கர்நாடக மாநில சட்டப்பேரவை முடிவுகள் வந்தோடனே 224 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல்வர் சித்தராமையாக வந்து பதவியேற்கிறார். துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார் அவர்கள் வந்து பதவியேற்கிறார். மேலும் ஆளுநர் தாவர் சந்த் கேலாட் அப்படிங்கிறவரும் வந்து இருக்கிறார். எந்த மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகம் வந்து அமைக்க அடிக்கல் நாட்டப்படுது? இது தை கிடையாது, நை. திருநெல்வேலி மாவட்டத்தில் மதிப்பு வந்து 33.02 கோடி, 55,000 சதுர அடி பரப்பளவில் வந்து இது அமைக்கப்படும். மேலும் இங்கு கொற்கை சிவகளை ஆதிச்சநல்லூர் நிர்வாக கட்டிடம் என 4 பிரிவுகள் வந்து கட்டப்படும்.
ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை இதெல்லாம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பொருணை அருங்காட்சியகத்தில் முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரே ஆட்கள் தானே, பக்கத்து ஊர் தான், ஒன்றா இருந்தது தானே பிரித்தாங்க. ஓகே, தற்போது தமிழக அறநிலைத்துறையை தொடங்கிய செயலி எது? தமிழக அறநிலைத்துறைக்காக தொடங்கிய செயலி வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயில். முதல் கட்டமாக பிரசித்தி பெற்ற 50 முதுநிலை திருக்கோயிலில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு 50 பழமையான திருக்கோயில் வந்து இதை கொண்டு வராங்க. கோயில்களோட விவரத்தை இதில் தெரிஞ்சுக்கலாம் இது மூலியமாக, இந்த ஆப் மூலியமாக, திருக்கோயில் அப்படிங்கிற ஆப் மூலியமாக கோயில் திருக்கோயிலின் விவரத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம். மெய்நிகர் காணொலி விர்ச்சுவல் மெய்நிகர் காணொலின்னு விர்ச்சுவலாக வந்து அந்த கோயிலை வந்து பார்த்துக்கலாம். மேலும் கோவில் திருவிழாக்களோட நேரலைகளை வந்து இந்த ஆப் மூலயமா வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் ஒன்று பிரமாதமான விஷயம் இருக்குது பாருங்கள், இல்லம் தேடி பிரசாதம். திருக்கோயிலின் பிரசாதங்கள் அஞ்சத்துறையின் உதவியுடன் அனுப்பி வைக்கப்படும். முதல் கட்டமாக 48 முதுநிலை திருக்கோயிலில் வந்து இந்த பிரசாதம் வழங்கப்படும் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோயிலுக்கு போக முடியாதவர்கள்லாம் வந்து அஞ்சல் துறை மூலயமா வந்து கோயிலுடைய பிரசாதத்தை வாங்கிக்கலாம். ஆப்பில் வந்து தரிசனம் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு வந்து பிரசாதம் வந்துருக்கணும், கோயில் போக வேண்டாம். ஓகே, அது அப்படி இருந்தாலும் எல்லோரும் கோயில் போயிடுவாங்க, கோயிலுக்கெல்லாம் சரி கூட்டம் வரும் எப்போதுமே. ஓகே, நகர்ப்புறங்கள் 20 என்ற G20 கூட்டமைப்பின் கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூரில் நடைபெறும். இந்தூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் உள்ளதுதான் வந்து இந்தூர் இடம். G7 கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு வந்து ஹிரோஷிமா அப்படிங்கிறது இடத்துல நடக்கிறது, ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா. சிறப்பு அழைப்பராக இந்தியா வந்து பங்கு கொள்கிறது. மேலும் இது உன்னார் டேட்டா. குவாடு கூட்டமைப்பின் உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெறுவதாக இருந்தது. அது ஆஸ்திரேலியாவில் நடைபெறதா இருந்துச்சு குவாடு உச்சி மாட்டமைப்பு, அதையும் வந்து ஹிரோஷிமாவுக்கு மாற்றப்பட்டது. இந்தியா பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது இடத்துல நடைபெறுகிறது. இது 3வது மாநாடு. பப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னு பின்னாடி ஒரு கர்ணபுரத்தில் வரும், சவுத் ஆஃப்ரிக்கா ஏரியா தான் நினைக்க. ஓகே, இந்த நாட்டிற்கு செல்ல முதல் இந்திய பிரதமர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி. இந்த பப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது செல்லக்கூடிய முதல் ஆள் வந்து இது பப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது ஒரு நாடு ஓகேவா, இதற்கு செல்லக்கூடிய முதல் இந்தியர் இந்திய பிரதமர் யார்? மோடி தான். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், 2000 நோட்டை எல்லாத்தையும் பேங்க்கில் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க, அதற்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 30. ரயில் பயணிகளின் புகார்களுக்கு தீர்வு வழங்க அறிமுகம் செய்த செயலி வந்து எது? ஆன்சர் ரயில் மத்தாத். ரயில் மத்தாத் ஆப் வந்து June 2018 தொடங்கப்பட்டது. மத்தாத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் டிசைர்டு அசிஸ்டன்ஸ் டியூரிங் ட்ராவல். அதாவது இந்த செயலியில் பயணிகள் தங்கள் புகார்களை மற்றும் பரிந்துரைகளை வந்து பதிவு செய்யலாம். கடந்த நிதியாண்டில் தெற்கு ரயில்வேயில் இந்த செயலியின் மூலம் 90,963 புகார்களுக்கு வந்து தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ள பொற்பனைக்கோட்டையில் முதல் கட்ட அகலாய்வு பணி தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. பிரதமர் மோடி எந்த நாட்டில் திருக்குறளை வந்து டோக் பிசின் மொழியில் வந்து வெளியிட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ கினியா. இந்த பப்புவா நியூ கினியாவுக்கு அவர் பேர் பார் போயிட்டு திருக்குறளை வந்து அவங்க நாட்டு மொழியான டோக் பிசின் அப்படிங்கிறது மொழியில் வந்து வெளியிடுவார். பிரதமர் மோடி ஜப்பான் பப்புவா நியூ கினியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். அப்போ டோக் பிசின் அப்படிங்கிறது பப்புவா நியூ கினியா நாட்டோடைய அலுவல் மொழியாக வந்து இருக்கிறது, அதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. குட்டி இந்தியா. குட்டி இந்தியா பேரிடும் நிகழ்ச்சிக்கு ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி மாகாணத்தின் ஹாரிஸ் பூங்கா பகுதிக்கு இந்த பேர் வந்து சுற்றப்படுது. குட்டி இந்தியா அப்படிங்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் சிட்னி மாகாணத்தின் ஹாரிஸ் பூங்காவுக்கு வந்து இந்த பேர் வந்து குட்டி இந்தியான்ட்டு பேர் சுற்றப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்தியர்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து வசிக்கிறார்கள், அதனால குட்டி இந்தியா அப்படின்ட்டு பேர் வந்து இது பண்ணிவிட்டது. இசைக்கலைஞரும் நடன கலைஞரும் சேர்ந்து இருக்கும் அரிய வகை நடுக்கள் வந்து பொச்சம்பள்ளியில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய நடுக்கள் கண்டறிவது இதுவே முதல் முறையாகும். பொச்சம்பள்ளி அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இருக்கிறது. புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அரிச்சந்திரன் கோவிலில் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது 200-300 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. குருமன்ஸ் அப்படின்ட்டு மக்களிடையே வந்து இந்த நடுக்கள் அப்படின்ட்டு கருதப்படுகிறது. இந்த நடுக்கள் வந்து குருமன்ஸ் அப்படின்ட்டு இன மக்கள் இருப்பாங்க, அவங்களுடையதுன்ட்டு கருதப்படுகிறது. சுற்றுலா தொடர்பான G20 பணிக்குழுவின் 3வது கூட்டம் எங்கு நடைபெறுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில். G20 சுற்றுலா முதல் கூட்டம் வந்து குஜராத் கட்சியில் வந்து நடைபெற்றது. 2வது கூட்டம் வந்து மேற்கு வங்காளம் சிலிகுரியில் நடைபெற்றது. 3வது கூட்டம்
ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் வந்து நடைபெறுகிறது. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு பிறகு வந்து அங்கே நடைபெறும் முதல் சர்வதேச கூட்டம் வந்து இந்த இதுதான், சுற்றுலா தொடர்பான G20 தான் வந்து ஃபஸ்ட்டு நடைபெறக்கூடியதாக வந்து இருக்கிறது. மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, ஜம்மு காஷ்மீரோட துணைநிலை ஆளுநர் வந்து மனோஜ் சின்ஹா, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா SC ST அவர்கள் SC ST வழங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் முன்னோடி திட்டம் அப்படின்ட்டு இந்த பேரில் வந்து வழங்கப்படுகிறது. மேலும் இதில் இதில் எவ்வளோ வழங்குறாங்க அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்ப்போம். இயந்திர கருவிகளை வாங்க 35% மானியம் வந்து வழங்கப்படுகிறது. 6% வந்து வாங்க 35 மூலதன மானியம், 6% வட்டி மானியம், 6% வட்டி மானியம், மூலதன மானியம் 35% வழங்கப்படுகிறது. 2023-24 வந்து 100 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இங்குள்ள நிலக்கரி சுரங்கத்தை இந்தியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக அரசு திட்டமிட்டுள்ளதும் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். உலக பல்லுயிர் பெருக்க நாளாக வந்து 22 மே வந்து கொண்டாடப்படுகிறது. இதோடைய நோக்கம் வந்து கருப்பொருள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இது தனிகாரண அரசு ஒப்பந்தத்திலிருந்து செயலுக்கு கொண்டு வருதல், பல்லுயிர் பெருக்கத்தை மீண்டும் உருவாக்குவோம் அப்படிங்கிறது இதோடைய நோக்கம் கருப்பொருள். ஸோ அது அவ்வளோ முக்கியம் கிடையாது இந்த கரு இந்த கொஸ்டினே. அல் முஹட் அல் ஹிந்தி பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து நடத்துகிறதுன்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையே நடக்கிறது பயிற்சி வகை கடற்பயிற்சி. இடம் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள அல் ஜுபுல் அப்படிங்கிறத இடத்துல வந்து நடைபெறுகிறது. அடுத்து INS டார்காஷ் மற்றும் INS சுபந்திரா அப்படிங்கிறது வந்து சவுதி அரேபியா சென்றுள்ள எவரெஸ்ட் மலையின் உச்சி அடைந்த 2வது தமிழர் யார். ஓகே, இல்லை 2 கொஸ்டின் வந்துட்டு INS டார்காஷ் INS சுபந்திரா சவுதி அரேபியா சென்றுள்ளன. இது வந்து இந்த கேள்வியோடதுங்க, இது வந்து அடுத்த தனி கேள்வி. ஓகேவா, இந்த க்வெஸ்சன் நம்பர் வந்து இங்கே போட்டுக்கோங்க. எத்தனை 57 இங்கே போட்டுருங்க. எவரெஸ்ட் மலையின் உச்சியை அடைந்த 2வது தமிழர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் பச்சை. முதல் தமிழர் வந்து சிவகுமார் அவர்கள் 2016 அடைந்திருக்கார்கள். இவர் ஊட்டியை சேர்ந்தவர். 2வது தமிழர் வந்து ராஜசேகர் பச்சை. இவர் 2023 சென்னை கோவளத்தில் உள்ளவர் வந்து இந்த பகுதியை வந்து அடைந்திருக்கார். இந்த சவுதி அரேபியாவுக்கு கடற்பயிற்சி இருக்குல்ல, இந்த கடற்பயிற்சிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா INS டார்காஷ் மற்றும் INS சுபந்திரா அப்படிங்கிறது வந்து சென்றுள்ளது. தமிழகத்தில் எத்தனை நாட்கள் ஏரியா சபை கூட்டம் வந்து நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 4 நாட்கள். நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளில் ஏரியா சபை கூட்டம், கிராம சபை கூட்டம் தெரியும், இது ஏரியா சபை கூட்டம். நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்காக கொண்டு வரப்படுது. எந்தெந்த டேட்டிலாம் நடத்திக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, தேசிய வாக்காளர் தினம் January 25, அம்பேத்கர் பிறந்த தினம் April 14, அண்ணா பிறந்தநாள் September 15, சர்வதேச மனித உரிமை நாள் December 10. இந்த 4 நாட்களையும் வந்து நடத்தலாம் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அதாவது இதோட கான்செப்ட் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும். முதல் முறையாக வந்து November 1, 2022 ஏரியா சபை கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 நடத்தப்படுகிறது. எந்த மாவட்டத்தில் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி குண்டு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது? எங்கே விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலையெல்லாம் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. இதுக்கு 37 கோடி வந்து ஒன்றும் கிடையாது. இது விவேகானந்தர் மண்டபம், இது திருவள்ளுவர் சிலைன்னா இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு கண்ணாடி பிரிட்ஜை வந்து அமைக்கிறாங்க. இது மூலயமா வந்து மக்கள் வந்து போயிட்டு வந்திருக்கலாம். இதுக்கு 37 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 97 மீட்டர் நீளம், 97 மீட்டர் நீளம், 4 மீட்டர் வந்து அகலமாக இருக்குது. இதற்கான அடிக்கல் வந்து நாட்டப்படுதில்லை, அடிக்கல் வந்து நாட்டிட்டாங்க. எப்படி இந்த ஆட்சி முடிவுகளை முடிச்சிருவாங்க. தற்போது அகலாய்வு பணிகள் நடைபெற்று வரும் மாளிகைபுரம் கிராமம் எங்கு அமைத்துள்ளது? அரியலூரில் அமைந்துள்ளது. மாளிகைபுரம் கிராமம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கிறது. மாளிகைபுரம் கிராமத்தில் 3ஆம் கட்ட அகலாய்வு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இதில் வந்து எதற்கு அடிச்சிருக்கான்னு பார்ப்பா,
இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, செங்கற்களாலான வாய்க்கால் போன்ற அமைப்பு வந்து இருந்ததாகவும், கிழக்கு மேற்காக 315 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 45 சென்டிமீட்டர் அகலமாக இருந்த வாய்க்கால்கள் வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யார் பயன்படுத்திய செங்கோல் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நிறுவப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கோல் அப்படிங்கிறது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. 1947 பிரதமர் நேருவிடம் வந்து இது வழங்கப்பட்டது. இதோடைய சிறப்பு வந்து தமிழகத்தில் சேர்ந்த திருவாடுதுறை ஆதீனத்தின் உதவியால் தான் வந்து இந்த செங்கோல் வந்து தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திர அதிகார பரிமாற்ற நிகழ்வு, அதாவது இந்தியாவுடைய கடைசி பிரிட்டிஷார வைசராக இருக்கார்ல, அது இருந்து யாருன்னு பாருங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இருந்திருக்காங்க. இந்திய அரசின் கடைசி வைசராயாக மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்தியா விட்டு மொத்தமாக வந்து போகும்போது பிரதமர் நேருக்கு வந்து இந்த செங்கோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை செங்கோல் ஏன் கொடுத்தாங்கன்னா, சுதந்திர அதிகார பரிமாற்ற நிகழ்வாக வந்து இது கருதப்படுகிறது. இந்த சோழ மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த செங்கோல் பரிமாற்றம் இருந்ததாக வந்து கருதப்படுகிறது. திருவாடுதுறை ஆதீனம் இதை வந்து உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. தமிழகத்தில் இனி எத்தனை வயதுக்கு உட்பட குழந்தைகளுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் வசூலிக்கப்படாது, இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 வயது செக் பண்ணி பார்த்துக்கணும். பஸ்ஸில் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம், 5 to 12 வயதுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரை கட்டணம், நகரம் மற்றும் பெருநகர போக்குவரத்து பேருந்துகளில் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு முழு கட்டணம் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்களின் பரப்பை கணக்கிட தமிழக அரசு கொண்டு வந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் அப்படிங்கு குரோவர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம். இதோட நோக்கம் வந்து 13க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது தான் வந்து இதோடைய நோக்கமாக கணக்கிடப்படுகிறது. ஓகே, பயிர்களோட பரப்பை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு வந்து என்ன நல்லது நடக்குமோ அதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. சிவிங்க புலிகள் திட்டத்தின் ஆய்வு மற்றும் கண்காணிப்புக்காக யாருடைய தலைமையின் கீழே வந்து குழு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் கோபால். இவர் உலக புலிகள் கூட்டமைப்பின் தலைமைச் செயலராக வந்து இருந்தார். 11 நபர் கொண்ட உயர்நிலை நிபுணர் குழு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அமைப்பு வந்து என்னது, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். வரலாற்றிலேயே முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் பெண் தமிழ் பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துச்செல்வி. இவங்க வந்து விருதுநகரை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து எவரெஸ்டை ஏறிய 3வது தமிழரார். முதல் 2 பேர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யார், முதல் நபர் வந்து சிவகுமார் ஊட்டியை சேர்ந்தவர், 2வது வந்து ராஜசேகர் பச்சை சென்னை கோவளம், 3வது வந்து முத்துச்செல்வி. அவங்க வந்து விருதுநகரை சேர்ந்தவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார்கள். இந்தியாவின் முதல் முழு மின் ஆளுமை மாநிலமாக உருவான மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஏன் வந்து கேரளா முதல் முழு மின் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 90 அரசு சேவைகள் வந்து இ சேவனம் மூலம் வந்து நடத்தப்படுகிறது. நம்ம இ சேவை இருக்கலாம், அதை தான் அப்படி போட்டிருக்காங்க. இணையதளம் மூலம் வழங்கப்படுகிறது. கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிறவர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சயின்ஸ் பார்க் இன் கேரளா வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2023 அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அறிவியல் பூங்கா வந்து கேரளாவில் தொடங்கப்படுகிறது. இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் வந்து பிரதமர். எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னா 10 டிசம்பர் 2020, 28 மே 2023 திறக்கிறாங்க. 1200 கோடி செலவு. இடம் வந்து புதுடெல்லி. வடிவம் வந்து முக்காங்கணம், ட்ரையாங்கிள் ஷேப்பில். வடிவமைத்தவர் வந்து பிமல் பட்டேலுங்கிறவர் வந்து வடிவமைத்திருக்காரு. 64,500 சதுர மீட்டர் பரப்பளவில் வந்து 4 அடுக்கு கட்டடம், 5,000 கலை வேறுபாடுகள் இடம்பெற்றுள்ளன, 888 மக்களவை இருப்புகளும், 384 மாநிலங்களவை இருப்பினர்களும், நாடாளுமன்ற கூட்டத்துக்காக 1272 பேர் வரை அமர முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் அடையாளமாக வழங்கப்பட்டிருந்த செங்கோல் நாடாளுமன்றத்தில் வந்து நிறுவப்படுகிறது. இடம் வந்து எங்கே, இந்த செங்கோல் வந்து எங்கே நிறுவிக்கிறாங்க அப்படின்னா, மக்களவைத் தலைவர் இருக்கைக்கு அருகே இருக்கு. மேலும் சிறப்பு நிகழ்ச்சியை ஒட்டி வந்து சிறப்பு தபால் தலையான ₹75 நாணயம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எந்த ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவோம்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா 2030. ராக்கெட் NVS-01 அப்படிங்கிறது விண்ணில் வந்து செலுத்தப்பட்டது. அது ரிலேட்டடான சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். GSLV-F12 அப்படின்ட்டு ராக்கெட் மூலமாக வந்து இந்த தற்போது எந்த ராக்கெட் மூலமாக வந்து NVS-01 அனுப்பியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. GSLV-F12 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா
NVS01 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது. NVS01 செயற்கைக்கோள் வந்து என்ன பயன்பாட்டுக்காக அனுப்பப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் மீன் வளம் உள்ள இடங்கள், அதிகமாக சொல் தரக்கூடிய வேளாண் நிலங்கள் முதலியவற்றை கண்டறிவதற்காக இது அனுப்பப்பட்டுள்ளது. சதீஷ் தவான் ஆராய்ச்சி மையம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவுக்கான பிரத்யேக வழிகாட்டு அமைப்பான நேவிக் வழிகாட்டு தொழில்நுட்பத்தையும் செயல்படுத்த முடியும். நேவிக் அப்படிங்கிறது கடல் தாண்டி கொண்டு வரப்பட்டது தான். NVS01 அப்படிங்கிறது இரண்டாம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டது. இதோடைய ஆயுட்காலம் 12 ஆண்டுகள். நேவிக் மூலியமாக தான் வந்து இந்த புயல் மழை வெள்ளம் புயல்லாம் வரும்போது மீனவர்கள் வந்து கடலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்வது வந்து இந்த நேவிக் மூலியமாக தான். முதல் முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அணுக்கடிகாரம் அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் மையத்தில் வடிவமைக்கப்பட்டது. இதோடைய பலன்கள் அப்படின்ட்டு பாருங்கள், தரை வான் கடல் போக்குவரத்திற்கான வழிகாட்டுதல்கள் வந்து சரியாக வந்து இதன் மூலியமாக வந்து எனது அறிய முடியும். அணுக்கடிகாரம் வந்து இஸ்ரோவின் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் மையத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டது. இதன் மூலியமாக தரை வான் கடல் போக்குவரத்துக்கான வழிகாட்டுதல்களுக்கு சரியாக வந்து அறிய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குலசேகரப்பட்டினம் என்ற ஏவுதளம் எந்த மாவட்டத்தில் அமையவுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில். இதற்காக 99% வந்து நிலங்கள் கையகப்படுத்தும் பணிகள் வந்து நிறைவு செய்யப்படுகிறது. தனியார் ராக்கெட்டுகளை வந்து இங்கிருந்து ஏவுவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. மேலும் 2000 ஏக்கர் நிலத்தை வந்து தமிழக அரசு வந்து இதற்காக இந்த குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்துக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னா, பிரவீன்குமார் ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிறவங்க. அடுத்து இது ஒரு தனிக்காரணம். சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் மே 31ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. வேர்ல்டு நோ டொபக்கோ டே. தீம் வந்து வி நீட் ஃபுட் நாட் டொபக்கோ, எங்களுக்கு தேவை உணவு டொபக்கோ இல்லை. இந்த தினம் 1987 முதல் ஹூ அமைப்பில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ரீசன்ட் நியூஸ், 125 அடி உயர அம்பேத்கர் சிலை ஏப்ரல் 14ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. திட்டம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது திட்டம் வந்து 31 அக்டோபர் 2015ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதோடைய நோக்கம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை தெரிந்து கொள்வதற்காக ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. உலக ஆஸ்துமா தினம் வந்து மே 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. கருப்பொருள் வந்து அனைவருக்கும் ஆஸ்துமா சிகிச்சை அப்படிங்கிறது. புக்கு ஒரு புக்கு மேட் இன் இந்தியா 75 இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது. இதை எழுதியவர் வந்து அமிதாப் கண்ட். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கோடைய முதல் தலைமை செயல் அதிகாரியாக வந்து இருந்திருக்கார். அடுத்து 100,000 பேருக்கு வந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து ஓய்வூதிய பலன்கள் அளிக்கும் திட்டம் வந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறார். இதில் வந்து 100,000 நபர்களுக்கு ஜூன் முதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். மாதம் தலா 100 ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும். மாதம் தலா வந்து 1000 ஓய்வூதியம் வழங்கப்படும். இதில் வந்து 12 வகையான திட்டத்தின் கீழே வந்து 34,62,092 பேர் வந்து இந்த ஓய்வூதியத்தின் மூலம் வந்து பயன்பெறுகிறார்கள். நம்ம ஸ்கூல் அறக்கட்டளை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள்ட்டிருந்து நிதி திரட்டி பள்ளிகளை வந்து மேம்படுத்துதல். திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கருப்பட்டி பகுதியில் 450 தொல்பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து ஈமத்தாளிகள் ஈட்டி மோதிரம் முதல் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உலக பட்டினை தினமாக மே 28 கடைபிடிக்கப்படுகிறது. இதோடைய தீமாக வந்து இந்த வருடம் செலிப்ரேட்டிங் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் டு ஹங்கர் அண்ட் பவர்ட்டி, இதான் வந்து இதோடைய தீம். உலக வறுமை ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் எது? INS விக்ராந்த். பிரதமர் மோடி செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு இதை தொடங்கி வைக்கிறார். இதோடைய மதிப்பு அப்படிங்கிறது 20-23,000 கோடியாக இருக்கும். கட்டிய நிறுவனம் கொச்சின் கப்பல் கட்டுமான நிறுவனம். இந்த கப்பலில் MiG-29K4 விமானம் வந்து இதில் வந்து இல்லை இரவில் வந்து தரையிறங்கியது. ஓகே, இந்த கப்பலில் வந்து MiG-29K அப்படிங்கிறது வந்து இரவில் வந்து தரையிறங்கிறது. அரேபிய கடலில் சென்று கொண்டு இருந்த கப்பலில் இறங்கியது. ஸோ இது வந்து ஒரு
என்ன சொல்ல ஒரு போர் அந்த விமானம், அது இந்த முதல் விமானம் இருக்குல்ல அது வந்து இதுதான். அந்த விமானம் MiG-29K, இது ரஷ்யாவில் இருந்து வாங்கப்பட்ட விமானம். அவ்வளோதாங்க, இதோடைய வந்து மே மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.